போட்டித் தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது டிஎன் டெட் எக்ஸாமோட சயின்ஸ் டாப்பில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர். இந்த கொஷின் எல்லாமே பேப்பர் டூவில் வரக்கூடிய கொஷின் ஆன்சர். இது வீடியோ நம்பர் 47. ஏற்கனவே 46 வீடியோ பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா டெட் கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற ப்ளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ், தமிழ் எல்லா வீடியோஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா டெட் கொஷின் அண்ட் ஆன்சர், அப்புறம் வேதிக் மேக்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட். இந்த ப்ளேலிஸ்ட்லாம் நம்ம வீடியோஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ கொஷின் ஆன்சர் பார்ப்போம். கொஷின்: அசிட்டிக் அமிலத்தின் நீர் கரைசல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வினிகர். அசிட்டிக் அமிலத்தோட நீர் கரைசல் பார்த்தோம்னா வினிகர் அப்படின்ற நேம். அதே வினிகரை வந்து ஆப்போசிட்டாகவும் கேட்கலாம், அது வந்து அசிட்டிக் அமிலத்தை சார்ந்தது. அசிட்டிக் அமிலத்தின் நீர் கரைசல்னால் வினிகர். அடுத்து, பனிக்கட்டி நீராக மாறும் நிகழ்ச்சி உருகுதல். அதே போல் உருகுதலுக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கனாலையும் பனிக்கட்டி நீராக மாறும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிடலாம். பனிக்கட்டி நீராக மாறும் நிகழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டு பேர் என்னென்னு பார்த்தோம்னா உருகுதல். அடுத்தது, தீயின் எதிரி என அழைக்கப்படுவது கார்பன் டை ஆக்சைடு. தீயின் எதிரி என அழைக்கப்படுவது கார்பன் டை ஆக்சைடு. அதனால தான் கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்புத் துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பொருளாக பயன்படுது. தீயணைக்க எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டுள்ளது. கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதனால தான் இது வந்து தீயின் எதிரி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஒளியை தடை செய்யும் பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உலோகத்துண்டு. ஒரு உலோகம் தான் வந்து லைட்டை வந்து ஒளி, இந்த இடத்துல வந்து லைட்டை சொல்கிறாங்க. ஸோ லைட்டை வந்து தடுக்கிறது வந்து உலோகத்துண்டு. ஒரு உலோகத்துண்டு வச்சோம்னா அது வந்து லைட்டை வந்து அந்த இடத்துலேருந்து தடுத்துரும். ஸோ இதுதான் ஒளியை தடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா உலோகத்துண்டு. அடுத்து, நீரில் கரையாத வாயு எது அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன். நீரில் வந்து எப்போவுமே மிக்ஸ் ஆகாத ஒரு கேஸ் எதுன்னு பார்த்தோம்னா நைட்ரஜன். நைட்ரஜன் மட்டும்தான் நீரில் கரையாது. போலி குறைகள் தயாரிக்க பயன்படும் வேதிச்சேர்மம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெம்பரரியாக தயாரிக்கக்கூடிய போலி குறைகள் எதை வச்சு தயாரிக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸ் சாந்து. போலி குறைகள் தயாரிக்க பயன்படும் வேதிச்சேர்மம் பாரிஸ் சாந்து. அடுத்தது, கீட்டோன் வரிசையின் முதல் சேர்மம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டோன். கீட்டோன் வரிசையில் இருக்கக்கூடிய முதல் சேர்மம் அசிட்டோன். இது தனிமை விசாரணைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீட்டோன் வரிசையில் இருக்கக்கூடிய முதல் சேர்மம் அசிட்டோன். பருகும் சோடா நீரில் உள்ள வாயு எது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு. பருகும் சோடா நீரில் உள்ள வாயு கார்பன் டை ஆக்சைடு. முன்னையே பார்த்தோம் தீயின் எதிரி எப்படி எதுன்னு பார்த்தோம்னாலையும் அதுவும் கார்பன் டை ஆக்சைடு தான். அதே போல் பருகும் சோடா, இதெல்லாம் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர். இந்த மாதிரி கொஷின் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேக்ஸிமம் கேட்பாங்க. தீ அணைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கார்பன் டை ஆக்சைடு, அதனால் அது தீயின் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரெகுலர் லைஃப்பில் வரக்கூடியது ஒன்று பருகும் சோடா. ஸோ பருகும் சோடா நீரில் உள்ள வாயு எது அப்படின்னு கேட்டாங்களையும் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அடுத்தது, பதங்கமாகும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்பூரம். பதங்கமாகும் பொருள் கற்பூரம். அடுத்த கொஷின் பார்த்தோம், நீரில் சிறிதளவே கரையும் பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ச் மாவு. நீரில் கொஞ்சோண்டு மட்டுமே கரையக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்டார்ச் மாவு. ஒளியை தடை செய்யும் பொருள் உலோகத்துண்டு. இது முன்னே பார்த்தோம், ஒளியை தடை செய்யக்கூடிய பொருள் வந்து உலோகத்துண்டு. அடுத்த வீடியோவில் மேலும் சில வினாக்களை பார்ப்போம். எங்களை தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி வாரத்தில் வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் நிறைய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.